பாலியல் புகாருக்குள்ளான சிவசங்கர் பாபா டேராடூனில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கு சிபிசிஐடி துறையினர் தேடி வந்தார்கள். இந்த நிலையில் அங்கிருந்து அவர் தப்பிச் செல்ல முயன்ற போது டெல்லியில் காசியாபாத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். ஸ்டாலின் வீட்டு வாசல்ல போட்ட கோஷம், மந்திரிமார்கள் கல்லா கட்ட மதுக்கடையை திறப்பதான். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமனே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு பிள்ளை புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. 21 மடங்கு தொத்து அதிகரிச்சிருக்கும் பொழுது எப்படி திறக்கலாம்? இங்கங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேக்கணும்ல. தா நீ சொல்லிட்டல்லப்ப. உங்கள் வார்த்தைக்கு உங்கள் நிலைப்பாட்டுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பது என் மாண்பு முதலமைச்சர்கிட்ட கேக்குறேன். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. தமிழக மக்கள் கொத்து கொத்தா சாகிறதுக்காக திறந்திருக்கீங்களா? நீங்க சொல்லிருக்கீங்க அன்னைக்கு. என்னப்பா நாய் எத்தது, தண்ணி வைங்கப்பா. இது என்ன வடிவேலு படம் மாதிரி, அது வேற வாயி இது வேற வாயா? என்ன நடக்கிறது? ஏன் உனக்கே மறந்து போச்சு? உருக்க பேசப்படாது. கார்டல் ஃபார்ம் பண்ணி 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாதனால காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில பூந்த மாதிரியா 30 நாள்ல கொள்ளையடிக்க நடுத்தர வர்க்கத்தை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க. டேய் நம்ம ஓரம் பேசடா, உட்கார். நீ ஒண்ணே நீ பயப்படடா, என்ன பேசுற? பொறுமையா இரு, பேசு. சும்மா போய் ஆள் இருக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? உன பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லனா அவன் ஒண்ணையும் தின்றுவான். திமுக ஆட்சிக்கு வந்தா கொள்ளை நடக்கும்னு சொன்னோம், மக்கள் கேட்கல, இப்ப அனுபவிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 10 வருஷம் கீழ்பாகத்துல இருந்தேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். முதலமைச்சர் வழிகாட்டுதல் 1 கோடி ஊசி போட்டிருக்கா. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமா கொடுத்ததுனால 1 கோடி பேருக்கு தமிழகத்துல ஊசி போட்டிருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மோடி அவர்கள் திடீர் என்று ஒரு புதிய சட்டத்தை, ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு, 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து பொறுப்புகளும் மாநில அரசாங்கத்தின் கையில் போட்டுவிட்டு, இதற்கு மேல் மத்திய அரசாங்கம் எந்த விதமான வாக்சினேஷனையும் உங்களுக்கு கொடுக்காது, நேரடியாக நீங்களே ஒவ்வொரு வாக்சினேஷன் கம்பெனியை கூப்பிட்டு வைத்து அவர்களிடம் டீல் பேசி இந்த வாக்சினேஷனை வாங்கும் வேலையில் இறங்கிவிடுங்கள் என்று கூறிவிட்டார். இதற்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இது உங்களுடைய கடமை, மத்திய அரசாங்கத்தின் கடமை, நீங்கள் தான் இந்த வாக்சினேஷனை வாங்கி மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பின் தான் இந்த 75% நாங்களே வாங்கிக் கொள்கிறோம், 25% மாநில அரசாங்கம் வாங்க தேவையில்லை, அனைத்திற்கும் பொறுப்பு நான் தான் என்று நேற்று மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த சாட்டை விழுந்த பின் தான் இந்த வார்த்தை இந்த அரசாங்கத்தின் வாயிலிருந்து வந்திருக்கிறது. பிரதமர் இலவசமா தர்றார், எவனாவது இலவசம் செருப்புகள் மான்முகு பிரதமர் இலவசமா தர்றார், 1.5 மணிக்கு ஒரு தடவை செய்தியில சொல்லணும். பிரதமர் இலவசமா தடுப்பூசி கொடுக்கறதுனால மக்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் சொன்னதே இல்லையே. அது ஒன்றிய அரசாங்கம், இது ஊராட்சி அரசா?
வெறும் அறவே காடுகள் எல்லாம் உட்கார்ந்து மந்திரியாயி தமிழ்நாட்டுல படுத்துற பாடு தாங்க முடியல. ஆகும்ல பேயில போவான் சாவன் தூக்கு பிடிச்சாவு ரயில் சாவு ஒரு மருந்து சாவுல 100% எல்லா மாநில அரசுக்கும் இலவசமா தரணும் மத்திய அரசாங்கம். எந்தரா எந்தரா இனிமே நின்று நானே உன்னை வச்சு வச்சு கொண்டுடுவேன். ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு ஏண்டா போட்டோம் நினைக்கிற அளவுக்கு கட்டுமான துறையில கொள்ள. பொய் எப்படி சொல்வது, பொய் எப்படி உண்மைய மாதிரியே சொல்வது, பொய்யை எப்படி மெய் மாதிரியே பேசுவது அப்படின்ற ஒரு போட்டியை உருவாக்கி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க, உங்க கூட்டத்துக்கு தான் உலக அளவுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. மக்களை ஏமாத்தி பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி ஓட்ட பிக் பாக்கெட் பண்ணிட்டீங்களே. புரிஞ்சு போச்சு. நம்ம உடல்கள்ல நிறைய இடத்துல எரிச்சல் வரும். அந்த எரிச்சல வந்து நம்ம மருத்துவ ரீதியா வந்து எப்படி வேணா சரி பண்ணிக்கலாம். அந்த மன ரீதியாக வர வயிற்றுச்சலுக்கு மருந்தே கிடையாது. முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. கார்த்தல் போட்டு கலெக்ஷன் கமிஷன் அடிக்கிற கொள்ளைக்கார கூட்டம் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12 நம்பர்ல வை. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. கொள்ளைக்கார கூட்டம், இது விடியல் ஆட்சி இல்ல, வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய மோசமான ஆட்சி இது. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. ஒரு டுபாக்கு நான் பார்த்ததே இல்ல. இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு பிராண. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.